ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, முருங்கைக்கீரை சூப் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லது. சிலருக்கு வந்து வாமிட் அந்த மாதிரியெல்லாம் வரும் முருங்கைக்கீரை தண்ணியெல்லாம் குடிக்கும்போது. இந்த மெத்தட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு டேஸ்ட் நல்லா பிடிக்கும். அப்புறம் முருங்கைக்கீரை சூப் செய்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்துக்கணும். முருங்கைக்கீரைக்கு கூட ஒரு பல் பூண்டு, அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. அப்புறம் ஒரு தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இதெல்லாம் ஒரு பவுலில் போட்டு ரெண்டு கப் தண்ணி எடுத்துக்கணும். அப்புறமா இதை வந்து நம்ம வந்து கொதிக்க வைக்கணும். ரெண்டு கப் தண்ணி ஒரு கப் தண்ணி ஆகிறது வரைக்கும் கொதிக்க வைக்கணும். அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இதை கீரை சூப்பை ஆற வச்சு வடிகட்டி எடுத்து குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு வந்து பிளட் கவுண்டை வந்து அதிகமாக்கும், அயன் சத்தும் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.